ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. மகாபாரதம் அத்தியாயம் 76, உயிருடன் பிடிக்க. துரோணர் தலைமை வகித்ததும் துரியோதனனும் கர்ணனும் துஷ்சாசனனும் மந்த்ராலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அதன் மேல் துரியோதனன் துரோணரிடம் சென்று, ஆச்சாரியரே, யுதிஷ்டிரனை நீர் எப்படியாவது பிடித்து நம்மிடத்தில் ஒப்புவிக்க விரும்புகிறோம். இதற்கு மேல் நாங்கள் எதையும் விரும்பவில்லை. இதை நீர் செய்வீராகில் நானும் என்னைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே மிகவும் திருப்தி அடைவோம் என்றான். இதை கேட்டதும் துரோணர் அளவு கடந்த சந்தோஷமடைந்தார். பாண்டவர்களை கொல்ல துரோணருக்கு மனமில்லை. கடமையை செலுத்த யுத்தத்தில் சேர்ந்தவராயினும் பாண்டுபுத்திரர்களை, அதிலும் யுதிஷ்டிரனை கொல்வது தர்மமன்று என்று சந்தேகித்து கொண்டிருந்த துரோணருக்கு துரியோதனன் சொன்னது மிகுந்த மகிழ்ச்சி தந்தது. துரியோதனனே, நீயுமா யுதிஷ்டிரனுடைய உயிரை காப்பாற்ற விரும்புகிறாய், உனக்கு மங்களமாகுக. தர்மபுத்திரனுக்கு உயிர் சேதமாக வேண்டாம் என்று நீயும் சொன்ன பின்னர் அவன் அஜாத சத்ரு என்பதில் என்ன சந்தேகம்? பகையற்றவன் என்று குந்தி நந்தனுக்கு தந்திருக்கும் பெயரை நீ உண்மையாக்கினாய். உயிரோடு பிடிக்க வேண்டும், கொல்லலாகாது என்று நீயும் வேண்டுகிறாய். ஆனபடியால் யுதிஷ்டனுடைய புகழ் 10 மடங்காயிற்று. அவனே பாக்யசாலி என்றார் துரோணர். மறுபடியும், அப்பனே, நீ சொன்னதிலிருந்து யுத்தத்தில் ஜெயித்துவிட்டு அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யபாகத்தை முடிவில் அவர்களுக்கு கொடுத்து சமாதானம் செய்து கொள்ளவே உத்தேசித்திருக்கிறாய் என்று தெரிகிறது. இதனால் அல்லவோ நீ யுதிஷ்டிரனை கொல்லாமல் உயிரோடு பிடித்து தரச் சொல்கிறாய் என்று சந்தோஷப்பட்டார். புத்திமானான தர்மபுத்திரனுடைய பிறப்பே நல்ல பிறப்பு. குந்தி புத்திரன் அல்லவோ பாக்யசாலி? அவனுடைய குணமல்லவோ பகைவனுடைய உள்ளத்தையும் வென்றது என்று திரும்ப திரும்ப தர்ம வாழ்க்கையின் வெற்றியை எண்ணி திருப்தி அடைந்தார். சகோதர நேசத்தை துரியோதனன் விடவில்லை என்று ஆச்சாரியர் துரியோதனனை பற்றி மகிழ்ச்சி அடைந்தார். துரியோதனனுடைய யோசனையோ வேறு. அவனுடைய உள்ளத்தில் பகையும் பாப எண்ணமும் முன்போலவே இருந்தன. அப்படியே ஆகட்டும், உயிரோடு யுதிஷ்டிரனை பிடித்து தருவேன் என்று துரோணர் சொன்னதும் தன் உண்மையான எண்ணத்தை அவருக்கு வெளியிட்டான். யுதிஷ்டிரனை கொன்றால் பாண்டவர்களுடைய கோபம் தணியாது, முன்னை விட அதிகரித்து அனைவரும் நாசமாகும் வரையில் யுத்தம் நடக்கும். தன்னுடைய சேனை தோற்கடிக்கப்படும், பாண்டவர்கள் ஜெயம் பெறுவார்கள். அல்லது 2 பக்க வீரர்களில் யாரும் இல்லாமல் இருந்தாலும் கிருஷ்ணன் உயிருடன் இருப்பான். அவன் திரௌபதியோ குந்தியோ ராஜ்யத்தை அடையச் செய்து விடுவான். ஆகையால் யுதிஷ்டிரனை கொல்வதில் லாபம் ஒன்றும் இல்லை. யுதிஷ்டிரனை உயிரோடு பிடித்துவிட்டால் யுத்தம் சீக்கிரமாகவும் வெற்றிகரமாகவும் முடிந்துவிடும். க்ஷத்திரிய தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் பயந்த தர்மபுத்திரனை எப்படியாவது மறுபடியும் சூதாட்டத்தில் இழுத்து ஏமாற்றலாம், மறுபடி காட்டுக்கு அனுப்பிவிடலாம். 10 நாட்கள் யுத்தம் நடந்த அனுபவத்திலிருந்து யுத்தத்தினால் குலநாசம் உண்டாகுமே ஒழிய காரிய சித்தி பெற முடியாது என்பதை துரியோதனன் கண்டான். இதனாலே தான் அவன் யுதிஷ்டிரனை உயிரோடு பிடித்து தர வேண்டும் என்று துரோணரை வேண்டியது. துரோணர் இதை அறிந்ததும் தான் முதலில் மகிழ்ந்தது பொய்யாயிற்று என்று வருத்தப்பட்டு துரியோதனனை மனதில் மிகவும் இகழ்ந்தார். ஆயினும் யுதிஷ்டிரனை கொல்லாமல் இருக்க எப்படியோ ஒரு வழி ஏற்பட்டதே என்று சந்தோஷப்பட்டார். துரோணர் யுதிஷ்டிரனை உயிரோடு பிடிக்க பிரதிஜை செய்திருக்கிறார் என்கிற செய்தி சாரணர்கள் மூலம்
பாண்டவ சேனைக்கும் தெரிந்துவிட்டது. ஆச்சாரியர் ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று நிச்சயம் செய்து பிரதிஜையும் பண்ணினார் என்றால், அவருடைய ஒப்பு உயர்வற்ற ஆயுத பயிற்சியையும் சூரத்தனத்தையும் அறிந்த பாண்டவர்கள் பயப்பட வேண்டியதாயிற்று. யுதிஷ்டிரன் அருகில் போதிய காப்பு எப்போதும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் கவலை கொண்டார்கள். அதற்கேற்றபடியே போரின் கிரமத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டார்கள். எந்த சமயத்திலும் யுதிஷ்டிரனுக்கு காப்பு குறையாமல் இருக்குமாறு படைகளை வியூகப்படுத்தினார்கள். துரோணர் தலைமையில் நடந்த முதல் நாள் யுத்தத்தில் அவர் தன்னுடைய பராக்கிரமத்தை நன்றாக காட்டினார். நெருப்பானது உலர்ந்த காட்டை கொளுத்துவது போல் பாண்டவ சேனையை கொளுத்தி கொண்டு சஞ்சரித்தார். ஒரு துரோணர் அநேக துரோணர்கள் ஆனதாக பாண்டவ சேனை எண்ணுமாறு இங்குமங்கும் தன் தேரை செலுத்தி அம்பு மழை பெய்து யுத்தகளம் முழுவதும் தாண்டவமாடச் செய்தார். திருஷ்டத்யும்னன் இருந்த இடத்தில் பாண்டவ சேனையை பிளந்தார். மகாரதர்களுக்குள் துவந்த யுத்தங்கள் பல நடந்தன. மாயச்சண்டை செய்வதில் வல்லவனான சகுனிக்கும் சகதேவனுக்கும் யுத்தம் நடந்தது. தேர்கள் ஒடிந்தன. கீழே இறங்கி கதாயுதங்களை கொண்டு இரண்டு மலைகள் உயிர் பெற்று போர் செய்வது போல் கை கலந்தார்கள். பீமனுக்கும் விவிம்சதிக்கும் பெரும் போர் நடந்தது. இருவருடைய தேர்களும் உடைந்தன. சல்லியன் தன் மருமகனான நகுலனை எதிர்த்து சிரித்து கொண்டே மிகவும் துன்புறுத்தினான். நகுலன் கோபம் கொண்டு மாமனுடைய தேரின் கொடியையும் குடையையும் உடைத்து கீழே தள்ளி வெற்றி சங்கு ஊதினான். கிருபாச்சாரியர் திருஷ்டகேதுவை எதிர்த்து அவனை நன்றாக அடித்து துரத்தினார். சாத்யகிக்கும் கிருதவர்மாவுக்கும் பெரும் யுத்தம் நடந்தது. விராடன் கர்ணனை எதிர்த்தான். அபிமன்யுவின் பராக்கிரமம் வழக்கம் போல் அற்புதமாக ஜொலித்தது. பௌரவன், கிருதவர்மன், ஜயத்ரதன், சல்லியன் ஆகிய நான்கு பெரிய வீரர்களையும் ஒருவனாகவே நின்று முறியடித்தான். அதன் பிறகு பீமனுக்கும் சல்லியனுக்கும் உக்ரமான கதாயுத சண்டை நடந்தது. முடிவில் சல்யன் பீமனால் தோற்கடிக்கப்பட்டு யுத்தத்தில் நின்று விலகினான். கௌரவ சேனை தைரியமிழந்தது. அதைத் தொடர்ந்து பாண்டவ சேனை கௌரவ சேனையை மிகவும் துன்புறுத்தி ஒழுங்கு இழந்து கலையச் செய்தது. இதை கண்டு தம் சேனையை உற்சாகப்படுத்துவதற்காக துரோணர் சாரதியை பார்த்து யுதிஷ்டிரன் இருக்கும் இடத்திற்கு தேரை வேகமாக ஓட்டச் சொன்னார். அழகும் பலமும் கொண்ட நான்கு சிந்து தேசத்து ஜாதி குதிரைகள் கூட்டியதும் பொன்மயமானதுமான தேர் மாய வேகமாக யுதிஷ்டிரனுடைய தேரை நோக்கி சென்றது. உடனே யுதிஷ்டிரன் கழுகு இறகுகள் பூண்ட கூர்மையான அம்புகளை துரோணர் மேல் விட்டான். ஆச்சாரியர் தயங்கவில்லை. தன் பாணங்களால் தர்மபுத்திரனை தாக்கி அவனுடைய வில் அறுபட்டு கீழே விழச் செய்து வெகு விரைவாக அவன் அருகில் சென்றார். திருஷ்டத்யும்னன் துரோணரை எதிர்த்து தடுத்தும் துரோணரை நிறுத்த முடியவில்லை. அவருடைய வேகத்தை யாருமே தடுக்க இயலாதவர்களாக நின்றார்கள். யுதிஷ்டர் பிடிபட்டார், யுதிஷ்டர் பிடிபட்டார் என்கிற ஆரவாரம் யுத்தகளம் முழுதும் பரவிற்று. அப்போது அர்ஜுனன் திடீரென்று அவ்விடத்தில் தோன்றி பூமி எதிர அவனுடைய தேரானது இரத்த நதியையும் எலும்பு குவியல்களையும் கடந்து அவ்விடம் வந்ததும் துரோணர் தயங்கினார். அம்புகளை தொடுப்பதும் விடுவதுமான மத்திய காலம் யாருக்கும் காணாமல் காண்டீபம் இடைவிடாத சரமாரி பெய்தது. யுத்தகலத்தில் பாணாந்தகாரம், அதாவது அம்புகள் வானத்தை மூடிய இருட்டு உண்டாயிற்று. துரோணர் பின்வாங்கி சென்றார். யுதிஷ்டிரன் பிடிபடவில்லை. யுத்தமும் அன்று நிறுத்தப்பட்டது. கௌரவ சேனை பயத்துடன் திரும்பிற்று. பாண்டவ சேனையும் கம்பீரமாக யுத்தகலத்தை விட்டு இரவில் தங்குமிடம் சென்றது. படைகள் அனைத்துக்கும் பின்பாக கேசவனும் அர்ஜுனனும் பாசறைக்குச் சென்றார்கள்.
இவ்வாறு 11வது நாள் யுத்தம் முடிவடைந்தது. இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.